எல்லாம் வாங்குறதுக்கு நான் யாருகிட்டையும் கடன் வாங்கலமா? என்ன கடன் வாங்கலையா? என்ன சொல்றீங்க? நீ இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த இல்ல மகாமாட்ட பேசணும்னு, அதே மகாமா தான் என்கிட்ட அந்த நகை எல்லாம் கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மகாக்காவா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, மகாமா நம்ம வீட்டுக்கு நேத்து வந்தாங்கம்மா. வரலாமா மேடம்? அட நீங்களா? வாங்க மேடம். வணக்கம். அடே அடே வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காரு, பாக்க ப்ளீஸ் உட்காருங்க. மல்லிகா, மல்லிகா. என்னங்க மல்லிகா? இங்க தானே இருக்க, அதுக்குள்ள என் பேரை ஏல போடணுமா? எப்படி இருக்க மல்லிகா, நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். என்ன விசேஷம்? உங்களை வெளியில கூப்பிட்டு பேசலாம், ஆனா அது நல்லா இருக்காது. மனசை விட்டு பேசணும்னா வீட்டுல பேசினாதான் சரியா வரும் தோணுச்சு, அதான் வந்தேன். ஒரு தங்கமான பொண்ணு அனுப்பிருக்கீங்க, நான் பேச வந்த விஷயமே வேற. சொல்லுங்க மேடம். லக்ஷ்மி கல்யாணத்தப்போ எந்த நகையும் வேண்டாம், சீரும் வேண்டான்னு நான் தான் சொன்னேன். ஏன்னா ஒண்ணு அவ கொண்டு வரதுலதான் அந்த வீடு நிறையுங்கிற அவசியமே இல்ல. ரெண்டாவது, பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இத கொண்டு வா அத கொண்டு வான்னு சொல்றது எனக்கு தப்புன்னு பட்டுது. ஐயோ மேடம், உங்க பெருந்தன்மை பத்தி யாரும் குறை சொல்ல மேடம். நீங்க மனசு வைக்கலன்னா எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா மேடம்? அத விடுங்க, பெருந்தன்மை நமக்கு மட்டும் இருந்தா அதுல என்ன பிரயோஜனம்? லக்ஷ்மியை பார்த்து அவ வீட்டுக்கு வரும்போது எதுவுமே கையில கொண்டு வரலன்னு மத்தவங்க சொல்லும் போது என் மனசு அவ்வளவு வலிச்சுது. அவ மனசு இவ்வளவு பாடுபட்டிருக்கும். இப்ப உண்மை வெளியில வருது பாருங்க. எதுவுமே வேணாம், கட்டின புடவையோட பொண்ணு அனுப்புனா போதும்னு சொன்னாங்க. இப்போ வந்து எதுக்கு அடி போடுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஏதாவது பண்ணி அவ கழுத்துல போடு காதுல போடுன்னு சொல்றாங்க, அது உங்க மண்டையில ஏறுதா இல்லையா? மேடம், அவளுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லல. கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் நான் பண்ணிடுறேன் தான் சொல்றேன். அதான் நான் தலை தலையா அடிச்சுக்கிட்டேன். 6 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கிட்டா ஏதாவது நகை சீட்டு கிட்ட எடுத்து அவளுக்கு சின்னதாவோ பெருசாவோ ஒரு செயினாவது போட்டு அனுப்பலான்னு யாரு கேட்டா? இப்ப பாருங்க, அவங்களே நம்ம வீடேறி வந்து கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், இப்ப ஏன் எல்லாரும் அவசரப்படுறீங்க? லக்ஷ்மிக்கு ஏதாவது நகை போடுங்கன்னு நான் சொன்னேனா? பின்ன ஊர் உலகம் குத்தி கட்டி பேசறத பொறுக்க முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுத்தி வளைச்சு அவளுக்கு ஏதாவது போடுங்கன்னு சொல்றதா தானே அர்த்தம்? அதுதான் அர்த்தம். ஆனா அதை நீங்க பண்ணுங்க நான் சொல்லவே இல்லையே. ஒண்ணு புரியலம்மா, என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வர்றத கேட்டு நீங்க யாருமே என்ன தப்பா நினைக்க கூடாது. ஐயோ என்ன மேடம், உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
நகையோ சீரோ பெருசு இல்லைங்க. பொண்ணுதான் பெருசு. ஆனா அவ மனசு புண்படுற மாதிரி மத்தவங்க பேசுறத என்னால சகிச்சுக்க முடியலங்க. அதான் வாங்கிக்கிங்க. நாளைக்கு நீங்களும் தாத்தாவும் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மிக்கு சீர் குடுக்கற மாதிரி நீங்களே குடுத்துருங்க. என்ன, நாங்க பிச்சைக்கார குடும்பம்னு குத்தி காட்டுறீங்களா? நாங்க உங்க அளவுக்கு வசதி இல்லைனாலும் மான ரோஷம் உள்ளவங்கதான். ஏன் மல்லிகா, ஏன் எல்லாத்தையுமே தப்பாவே நினைக்கிற? நான் ஒண்ணு சொன்னா நீ வேற என்னமோ சொல்ற. இத பாரு, லக்ஷ்மி என் தங்கச்சி தானே. நான் குடுத்தா என்ன, நீங்க குடுத்தா என்ன, ரெண்டுமே ஒரே குடும்பம் தானே. செந்தில் வாங்கிக்கீங்க. வேணாம் மேடம். ஐயா நீங்களாவது சொல்லுங்க. நான் எப்படிமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. லக்ஷ்மிய என் வீட்லயே குத்தி காட்டி பேசுறது எனக்கு பிடிக்கல. அதான் செந்தில், இது யாருக்குமே தெரிய வேண்டாம். ஏன், லக்ஷ்மிக்கு கூட தெரிய வேண்டாம். காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். நீங்களே இந்த நகையை செஞ்சு அவளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டும். வாங்கிக்கீங்க. அப்ப நீங்க என்ன கூட பிறந்தவளா பாக்கல, தள்ளி வச்சுதான் பாக்குறீங்கல்ல? ஐயோ என்ன மேடம் வாங்கிக்கிறேன். மேடம், இத வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு மேடம். சொல்லுங்க. இப்ப நான் வாங்கிக்கிறேன், ஆனா இது ஒரு கடன் தான். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு இதெல்லாத்துக்கும் செலவான பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் மேடம். யார் கட்டுறது, அப்படியே கட்டி கிழிச்சிருவாரு. சரி, அதுதான் உங்க மனசுக்கு ஆறுதல்னா பண்ணுங்க. ஆனா இப்போ இத வாங்கிக்கீங்க. இதுல புடவை இருக்கு, இதையும் வாங்கிக்கீங்க. ஓகே, சரி மேடம். மேடம், இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை மேடம். நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம். உண்மையை சொல்றமா, நீங்க 100 ஆண்டு காலம் சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். இந்த அன்பு போதுங்கயா எனக்கு. நாளைக்கு காலையில சீரோட வீட்டுக்கு வந்துருங்க. அப்ப நான் வரேங்க. கொஞ்சம் இருக்குமா, வந்தவங்க அப்படியே போறீங்களே, ரூபாய் காஃபியா சாப்பிட்டு போங்க மல்லிகா. அப்படின்னா போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. இருந்த பால்ல இப்பதான் நான் காஃபி போட்டு குடிச்சேன். பரவாயில்ல பரவாயில்லங்கய்யா, நீங்க சொன்னதே போதும். இன்னொரு நாள் வந்து குடிச்சுக்கிறேன். வரேங்க. நன்றிமா. வரே மல்லிகா. லக்ஷ்மி, உனக்கு தாத்தாவை நல்லாவே தெரியும். பொய் சொல்றதே தாத்தாக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த விஷயத்துல உண்மையை ஏன் நான் மறைச்சேன்னா, மகாமா கேட்டுக்கிட்டதுனாலதான். மகாமா ஒரு நியாயத்தை எடுத்து சொன்னங்க, நான் இந்த நகையெல்லாம் கொடுத்து உங்களை கொடுக்க சொன்னேன்னு சொன்னா எங்க வீட்லயும் பிரச்சனை வரும், உங்க வீட்லயும் பிரச்சனை வரும். உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சதுதான். அதனால உங்ககிட்ட கூட இந்த உண்மையை சொல்லாம நீங்க கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நல்லதை நினைச்சுதானே சொல்றாங்க, அதனாலதான் இது உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். லட்சுமி, உனக்கு நல்ல புருஷன் வாச்சிருக்காரோ இல்லையோ, ஆனா உலகத்திலேயே தங்கமான ஒரு உலகத்தை அமைச்சிருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு எந்த குறையும் இருக்காதுமா. நிச்சயமா உன்னை சீரும் சிறப்புமா கண்கலங்காம பாத்துக்குவாங்க. அம்மா அப்பா இல்லாத குறைய தெரியாமதான் நீங்க ரெண்டு பேரும் என்ன வளர்த்தீங்க. அம்மாவோட முகம்
கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா மகாகதை எனக்கு அம்மா மாதிரி இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்றாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. பெருசா நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாமா. உன் புருஷனோட சந்தோஷமா இரு, அவளையும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கிட்டு, அதுதான் நீ காட்ட வேண்டிய நன்றி கடன். இந்த அண்ணனால உனக்கு எதுவுமே பண்ண முடியல லட்சுமி. ஆனா உனக்கு எந்த குறையும் தெரியாம அம்மாவுக்கு அம்மாவா இருந்து மகா மேடம் தான் உனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி, என் ரெண்டு தங்கச்சிங்களை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். என்ன, நீ பல நாள் தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க, எனக்குள்ளே எவ்வளவோ வேதனைப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேம்மா. என்னமோ பெருந்தன்மைய கொடுத்த மாதிரிதான் அந்த மகா கொடுத்தாங்க. தாம்பாளத்துல வச்சு நீட்டினா என்ன, இல்ல தட்டுல போட்டா என்ன, பிச்சை பிச்சைதானே. வெக்கமானோ இல்லாம வாங்கிட்டு இதுங்க அங்க போய் தானே வாங்கி செஞ்சுட்டு வந்த மாதிரி செஞ்சுட்டு வருதுங்க. என்னத்த சொல்றது. ஓ, அந்த பாகியலட்சுமியோட மானத்தை மகாலட்சுமி காப்பாத்துறாங்களா? மானம் என்னத்த பெரிய மானம். அந்த உமா இவங்கள நல்லா குத்தி காட்டி கிண்டி கிளறி விட்டுருக்கா. அவ வாய அடைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய டிராமா. அடிச்சுக்க ரெண்டு கை பத்தல. வெளியில சொன்னா ஊரே வழிச்சுக்கிட்டு சிரிக்கும். சோ இது பாகியலட்சுமியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக பண்ணல. உமா வாய அடைக்கிறதுக்காக பண்ணது இல்லையா? இருக்கட்டும், என்கிட்ட சொல்லிட்டல, கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் கிளம்பவா? ஆமா, பேசுறதுக்கு வேற ஒண்ணும் இல்லல, நீ கிளம்பு. அடியே, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன். ஒரு 5000 or 10000 கொடுக்க கூடாதா? கொடுத்தா என்ன குறைஞ்ச போயிருவேன். எவ்வளவு பணம் வச்சிருக்க. ஹே, என்னாச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? அப்போ நான் கிளம்பவா? வேற ஒண்ணும் இல்லையா? ஏ, என்னாச்சு உனக்கு? வந்த விஷயத்த சொல்லிட்டல, கிளம்பி போறேன். போறேன், கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுறாதீங்க, போறேன். இவனுக்கு தான்டா இன்ன எந்த பொண்ணு கிடைக்கல. டேய், யாரையாவது லவ் பண்ணியாவது சொல்லடா, கல்யாணம் நடக்கட்டும். எனங்க தேங்க்ஸ். எங்க லக்ஷ்மியோட தாத்தா அண்ணன்லாம் எங்க? அவ மாடியில தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கா. சரி செந்தில், 25 வருஷத்துக்கு முன்னால அந்த மஞ்சள் பையன் மட்டும் நான் தொலைக்காம இருந்திருந்தா நமக்கெல்லாம் இந்த குறையே இருந்திருக்காதுரா. 50,000 அன்னைக்கு அந்த 50,000 எவ்வளவு மதிப்பு தெரியுமா? பவுன் விலையே 2,000 என்னமோதான். அந்த பை மட்டும் என் கையை விட்டு போகாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு உன் கல்யாணத்தை, அண்ணன் கல்யாணத்தையும் அவ்வளவு விமர்சையா பண்ணிருக்கலாம். யாசையெல்லாம் நிராசையா போயிருச்சு. அந்த பையோடைய நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாமே போயிருச்சு. தாத்தா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? விடுங்க தாத்தா. அண்ணா, அது வெறும் மஞ்சப்பை இல்லடா. உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறேன், பணம் போனது பெருசு இல்ல லட்சுமி. அந்த பையில உன் பாட்டியோட மாங்கல்யம் மெட்டி பொக்கிஷம் மாதிரி வச்சிருந்தேன், எல்லாம் போயிருச்சு. அந்த நஷ்டத்தை யாரால ஈடுகட்ட முடியும்? அதெல்லாம் கெட்டு போக்கின குற்ற உணர்ச்சி தினம் தினம் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. தாத்தா, ஏன் தாத்தா? தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, இது எதுவுமே நீங்க தெரிஞ்சு பண்ணலையே தாத்தா. அறியாம எல்லாமே தொலைஞ்சு போனது தானே. பரவாயில்ல தாத்தா, நாம இந்த நிலைமையில இருக்கோமேன்னு அண்ணனோ நானோ வனிதாவோ ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. பணத்துக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பாசத்துல எங்களுக்கு குறைய வச்சது இல்லையே தாத்தா. ரொம்ப சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது என்னமோ வாஸ்தவம் தான்மா, ஆனா என் மனசுல இப்ப ஏக்கம் போக மாட்டேங்குது. மஞ்சள் பை எந்த புண்ணியம் கையில கிடைச்சதோ எனக்கு திரும்பவும் பாட்டியோட மாங்கல்யம் மெட்டியும் கிடைச்சாலே போருமா.
ஆனா அந்த மஞ்சப்பை யாரு கையில கிடைச்சதோ இல்ல யாருக்குமே கிடைக்காம குப்பையில போயிருச்சோம். ஒண்ணுமே புரியலையா? ஏன் தாத்தா, 25 வருஷமா இதே கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, இத பேசி என்ன ஆகுது சொல்லுங்க? தொலைஞ்சு போன அந்த மஞ்சப்பை இனிமேல கிடைக்க போகுது. நம்பிக்கை இருக்குதா? 25 வருஷமா மனசுக்குள்ள ஒரு நப்பாசுரா கண்ணா. எப்படியும் என்னைக்காவது அந்த மஞ்சப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குதுரா தாத்தா? அதுக்கப்புறம் காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஏன், ரூபா நோட்டுலாம் கூட செல்லாததா ஆயிடுச்சு தாத்தா. இன்னுமா நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதை நீங்க விட மாட்டீங்களா? சரி, அந்த பேச்சை விடுங்க தாத்தா. லட்சுமி, நான் உன் மேல கோவப்பட்டு நான் பல நாள் உன் கூட பேசாம இருந்திருக்கேன். நீ ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கமா, மாப்பிள்ள குணத்துல தங்கம், கூட சப்போர்ட்டுக்கு மகா மேடமும் இருக்காங்க. இனி புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கிறது உன்னோட பொறுப்பு, புரிஞ்சுதா செந்தில்? நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அவ புத்திசாலித்தனத்துக்கு என்ன, அவ அறிவுக்கு அவ நல்லா வாழ்வா, ரவியையும் முன்னேற்றுவான்னு எனக்கு தெரியும். நீங்க காஃபி எடுத்துக்கீங்க, நீ எடுத்துக்கம்மா. லக்ஷ்மி, என்ன என்னம்மா இது? எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? இல்லம்மா, அக்கா பெத்தவங்க கூட அவங்க குழந்தைகளுக்கு இவ்வளவு பார்த்து பார்த்து செய்வாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க. லக்ஷ்மி அழாத, போதும். சரி போதும், இங்க பாரு, அழக்கூடாது. என்னங்கய்யா சொல்ல வேண்டாம் தானே சொன்னேன், ஏன் சொன்னீங்க? இல்லம்மா, சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்ல, சொன்னதான குழந்தைக்கு பொறுப்புல வரும். பரவாயில்லம்மா, புரிஞ்சுக்குவாங்க. சரி அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. எல்லாம் நல்லதா நடக்கும்போது எதுக்கு அழணும்? உனக்கு நான் இருக்கேன். லட்சுமியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? சொல்லுங்க தேஜா, என்ன விஷயம்? அங்க என்ன நடக்குதுன்னு கேக்கதான் நான் கால் பண்ணேன். என்ன நடக்குது? எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு எதிராவே நடக்குது. அந்த வேலைக்காரி லக்ஷ்மிக்கு அவங்க வீட்ல இருந்து சீர் வந்திருக்கணுமே. அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம்னு அந்த பெருசு வந்து கம்பீரமா சீர் செஞ்சுட்டு போயிருக்குமே. என்ன தேஜா, எங்க வீட்லயே உழவு பார்த்து சொல்றதுக்கு ஆள் பிடிச்சிட்டீங்களா? இல்ல எங்க வீட்ல ஏதாவது கேமரா செட் பண்ணிட்டீங்களா? ஆளு வெச்சது உங்க வீட்ல இல்ல, வேற இடத்துல. நான் சொன்னது நடந்துதா இல்லையா? ஆமா நடந்தது. என்னத்த சொல்றது, அந்த பாயிண்ட வச்சுதான் அவளை நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப என் மூக்க உடைக்கிற மாதிரி சீர் செஞ்சுட்டு போயிட்டாங்க.
அப்படியே நான் நொந்து போயிருக்கேன். ஏன் நொந்து போற? யோசிக்க மாட்டியா? கல்யாணம் நடந்தப்ப ஒரு கிராம் செயின் போட கூட வக்கில்லாம இருந்த குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு டிரஸ் எடுக்க கூட வக்கில்லாம இருக்கிற குடும்பம், எப்படி நகையும் பட்டு புடவையுமா வாங்க முடிஞ்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஆமா இல்ல? அந்த பெருசு ஏதேதோ சொன்னாரு, ஆனா எதுவும் நம்புற மாதிரி இல்ல. எல்லாம் போய் அந்த சீர் எல்லாம் அவங்க பணத்துல வாங்கினது இல்ல. என்னது என்ன சொல்ற தேஜா? ஆமா, இப்பதான் எனக்கு தகவல் வந்துச்சு. இது எல்லாமே அந்த மகாவோட வேலைதான். மகாக்காவா? ஆமா, நீ ஏதோ அந்த பாகியலட்சுமிய குத்தி காட்டினியா, அதுக்காகதான் இந்த அம்மா போய் சீர் செய்யறதுக்கு அந்த கிழவன் கிட்ட போய் நகைகளை கொடுத்திருக்காங்க. அவங்க அதை வச்சுதான் அவங்க ரொம்ப கம்பீரமா சொந்த காசுல சீர் செஞ்ச மாதிரி புடவை நகையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னது இது, கேவலமா இருக்கு. சொந்த வீட்லயே எதுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமா? அதத்தான் நீ கேக்கணும். எல்லார் முன்னாடியும் அந்த மகாவை தைரியமா வந்து செஞ்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் திருட்டுத்தனமா நகைகளை கொடுத்துட்டு அவங்க செய்யற மாதிரி செய்ய வைக்கணும்? இப்படியா நடந்திருக்கு? நான் அவங்கள சும்மா விட போறது இல்ல. விடாத, இது உனக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப பெரிய சான்ஸ். இத வெச்சு அவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்து, அந்த லக்ஷ்மிய அசிங்கப்படுத்து. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த விவரம்லாம் எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா? கேட்க மாட்டாங்க. கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு தெரியும். சரி, என்னோட பணத்துல அவளுக்கு வாங்கி கொடுக்கறாங்களா? என்ன கேவலமானவங்களா இருக்காங்க.